ஆஸ்கார் ரவி சார் முதல் படம். அவர் ஆஸ்கார் ரவி சாருக்கு கதை சொன்னோம், சார் எனக்கு ரொம்ப நாளும் ஆசை சார், விஜயகாந்த் வச்சு படம் பண்ண ஆசை. இல்லை இது விஜயகாந்த் ஏற்ற கதை தாங்க அப்படின்னாரு. போனால் விஜயகாந்த் வீட்டுக்கு போனோம், அவங்க மனைவி விஜயகாந்தாக இருந்தாங்க, கதை சொன்னார் விஜயகாந்த் மனைவி, சார் ரொம்ப அருமையாக இருக்குது சார், இதில் எந்த மாற்றமும் பண்ணாதீங்க, இவர் ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்காதீங்க, ஃபைட்டுக்கிட்டு ஓகே சொல்லுவார் அப்படின்னா. மேடம் இதில் ஃபைட் வராது, பட் என்னை நாலு பேர் கேட்பாங்க விஜயகாந்த் வச்சு ஒரு ஃபைட் கொடுக்குறேன் என்ன கேட்பாங்க. அப்போ நாங்கள் பாதி ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு கிளைமேக்ஸ் அப்போ ஒரு ஃபைட் வைக்கலாம்னு சொல்லி டைரக்டர் வச்சார். அதில் ஒரு நல்ல இது என்னென்னா, சின்னி பிரகாஷ் டான்ஸ் மாஸ்டர், ஜெய்சால் மீனஸ் பாலைவனத்தில் டான்ஸ் மாஸ்டர் விஜயகாந்த் உட்காந்துருக்கார், நாங்களும் பக்கத்தில் நிற்கிறோம். சின்னி பிரகாந்த் அப்படி பார்த்தாரு, அந்த மாஸ்டர் கூப்பிடுறார், மாஸ்டர் யாரும் தெரியுமா, நீங்கள் வந்து மதுரையில் நன்றி உள்ள மனத்தின் படத்தை நடிச்சிங்க, அப்போ நான் வேடிக்கை பார்த்து சான்ஸ்கிரிட் வந்த விஜயராஜ் தான் அந்த விஜயகாந்த், எனக்கு வயசு 50 ஆகுது, நாங்கள் எப்படி குத்துருமோ அம்மா குத்துங்க, நீங்கள் குத்துற குத்துலாம் எங்கே தங்க முடியாது, இங்கே பாருங்கள் மீன் மாதிரி சூரிய போய் கொடுத்துருக்காங்க, உள்ளே சிக்கனை அரிக்குது, தர்பன் வேறு போட்டு ராவணியே என்ன மயக்கறியே, ராப்பகலா வந்து உலுக்குறியே. விஜயகாந்த் ஆனார் தாவணியே, சரி மாட்டிக்கிச்சு கால அப்படி ஆடிக்கிட்டு இருக்கார். பார்த்தீங்களா, நான் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கேன், மீனா அங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன், டே லட்சுமணா இல்லை யாரா சின்னி பிரகாஷ், நம்ம காலில் கூப்பிட்டுருவோம் நான்டா சிவசங்கர் மாஸ்டர், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஒன் போடுவான்ல, அதெல்லாம் சார் பயங்கர அனுபவம். அப்புறம் கிளைமாஸ் எடுக்கும்போது விஜயகாந்த் வீட்டை விட்டு வெளியில் வருவார், வெளியில் வரும்போது இந்த சூட் கேஸு கொடையெல்லாம் தூக்கிட்டு வரும்போது வேகமாக வந்தார், சார் கொஞ்சம் வயசான மாதிரி நடங்க சார், நான் சார் நீங்கள் நடந்து காமிக்க நான் நடக்கணும், உன் டயட் நடந்து காமிச்சார், நடந்து வந்தார். டி லட்சுமிண்ணா இது என்னோட கிளைமேக்ஸ், மஞ்சள் பொய்யும் கொடையும் கொடுத்துருக்காங்க, என் ஆடின்னு சின்ன நினைப்பாங்க, விஜயகாந்த் மார்க்கெட் முடிஞ்சிச்சு மதுரையை கிளம்பிட்டார் நினைப்பாங்கடா அப்படின்னார். டக்கு டக்குன்னு யோசனை பண்ணுவார் உங்களே, இல்லை சார் பயங்கரம் ஃபேமஸாங்க டி எப்படி லட்சுமிண்ணா சூப்பருங்க டி, நீ விக்ரம் நல்லா அப்படி தானே சொல்லுவேனார். படம் ரிலீஸ் ஆகி ஹிட்டானவுடனே எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டார், நானும் ஸ்டில் சிவா முத்துன்னு பையன், டி வீட்டுக்கு வாங்கினா வீட்டுக்கு போனான், டி இப்போ பாண்டிபேஜரில் ரைட்டில் சிவாஜி வீடு கட் பண்ணி பகவான் கட்டிருக்கு, அங்கே போயிட்டு உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு என்ன ட்ரெஸ் ஒன்று எடுத்துங்கடான்ட்டார். நாங்கள் போய் அங்கே போய் உட்காந்துட்டோம். அப்போது ஃபோன்லாம் பெருசாக கிடையாது, அந்த ஒரு டீ கடையில் ஃபோன் 1 ரூபா காயின் போட்டு சிவா போட்டான், டி நீ பேசுகிறான் அண்ணே எடுத்துகிறேன், அண்ணே லட்சுமணன் பேசுறேன், டி லட்சுமணன் என்ன கடம்னார், அண்ணே இங்கே தான் ஜவுளி கடையில் உட்காந்துருக்கோம், என்ன கடை திறக்கலண்ணே, டி அறிவீட்டை வெண்ணீங்கள என்ற அறிவீட்டில் மதுரைக்காரன் புத்தியை காமிக்கிறீங்களே, முதல் கிளம்பி வாங்கடா, என்ற கடையே துறக்கல, இந்த ஊதுபத்தி கூதில் போய் வாங்க நிற்கிறீங்களே, வாங்கடான்ட்டார். வீட்டுக்கு போனேன், கண்டபடி திட்டினார் ராஜேந்திரன், இவங்களுக்கு என்ன அளவு எடுத்து இவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க, போங்களா வீட்டுக்கு போங்களான்ட்டார். இது மாதிரி ஒரு ரொம்ப அருமையான மனிதர். கடைசியாக ஒரு பிறந்தநாள், அவர் யாராவது சாவுறதுக்கு முன்னாடி ஒரு பிறந்தநாள் போயிருந்தேன், கார்லாம் பார்த்தாரு, ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டாம்னார், நீ ஏதாவது பண்ணம்னா என் மனைவி கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிடாமனார். எல்லா பேருக்கும் பிடிக்கும் விஜயகாந்த், பிடிக்காத ஆள் யாரும் இல்லை. இன்றைக்கும் பாருங்கள் டெய்லி 5 பேர் சோறு போடுறாங்க. ஆமாம் ஆமாம், வேணும் வேணாம் வராங்க, பஸ்ஸுலாம் வராங்க, அந்த மாதிரி 1,500,000 பேர் அன்றைக்கி கூட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமே வந்து நான் பொள்ளாச்சியில் வந்து குசேலன் படம் ஷூட்டிங் போயிருந்தேன், ஷூட்டிங் முடித்து சக்தி ஹோட்டல் வாசலில் வந்து கொஞ்சம் பாக்கு போடுவேன், போட்டு துப்பிக்கிட்டே இருந்தேன். அப்போ எதிரில் ஒருத்தர் வந்து ஓடி வந்தார், அண்ணன் உங்களை கூப்பிட்றாரு, யாருங்க அண்ணன் போங்கயா அப்படின்ட்டு உடனே வாங்கிட்டாங்களாம் துப்பிட்டா, அங்கே எதிரில் கண்ணாடியாக விஜயகாந்த் போட்டு அப்படின்னாரு. போனேன், டி லட்சுமிண்ணா என்ன பொருளாச்சி தேங்காய் பறிக்க வந்தியா, இல்லை நான் குசேலன் படத்தை நடிக்கிறேன் வந்தேனே, ஏன் அவர் கூட நடிப்பேன் எங்கள் கூட நடிக்க மாட்டேன், நைட்டு 8:30 மணிக்கு நீ நிவேதாலாஜி வரணும், இல்லைன்னா உன்னை பொருளாச்சி இருக்க மாட்டேன் அப்படின்ட்டா. நிவேதாலாஜி போனேன், அந்த டைரக்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, அண்ணே வணக்கண்ணே சார், இவனுக்கு ஏதோ ஒரு கேரக்டர் போட்டு விடுங்க சார் அப்படின்னா, இல்லை ஒரு எம்எல்ஏ கேரக்டருக்கு டைலாகே இல்லைண்ணே அவங்க, ஈ எனக்கு 4 நாள் டைலாக் இல்லாமல் தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, போட்டு விடியா ஏதோ வீட்டுக்கு வாடகை கொடுப்பாயா அப்படின்னாரு. அந்த கேப்பில் டிஃபன் அந்த லஞ்ச் பிரேக்கில் விஜயகாந்தோட காஸ்ட்யூமர் மேக்கப் பண்ணு சொன்னாங்க, லட்சுமணா எங்கள் அண்ணனை சொல்ல பேச பயமாக இருக்குது, கேப்டன்ட நீயே கேள விக்ரம் சாரோட இன்னொரு படம் நடிக்கலாம் கேளு. அப்போ நான் வந்து சாப்பிட்டு முடிஞ்சேன், அண்ணே விக்ரம் சாரோட நீங்கள் ஒரு படம் நடிங்கண்ணே, அரசியல் வர போகிறீங்க ஒரு இதாக இருக்குண்ணே, டி லட்சுமிண்ணா நீ சொல்கிறது ஓகே, டைரக்டர் கேட்டியா, கேட்கவும் நம்ப ஏதாவது கேட்டு அசிங்கமாக இருந்தேன், இல்லை நான் டைரக்டர் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், நான் டைரக்டர் ஃபோன் பண்ணேன், சார் லட்சுமிண்ணா பேசுகிறேன் சார்,
பொள்ளாச்சியில் இருக்கேன், விஜயானந்தம் நடிச்சுட்டு இருக்கேன். நான் சொல்லு அப்படின்னா, இல்லை சார் இந்த மாதிரி கேப்டன்கிட்ட சொன்னேன், உங்கள்ட்ட கேட்க சொன்னார். நீயே கேட்டே அவரை கேட்டல, நான் தான் சார் கேட்டேன் அப்படின்னா. சார் நீங்கள் உங்கள்கிட்ட பேசணுன்ற லைன் கொடுக்கணும் கொடுத்தார். பேசினாங்க, பேசணுன்னு ஓகே ஆயிடுச்சு. சார் மெட்ரஸ் வந்துன்னு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க சார். நான் தேனப்பண்ணுக்காக சொன்னேன் இது. கடைசியில் வந்து அவர் வந்து அம்மாகிரி சிவாக சொன்னார். ஃபஸ்ட்டு பூஜை போட்டனுக்கே பிஸ்னஸ் அந்த படம் மரியாதை. அதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவார். 7 மணிக்கு ஷூட்டிங்கன்னா அந்த வானத்தை போலில் 6 மணிக்கு அங்கே உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருப்பார் வீட்டு வாசலில். அந்த மேக்கப் பண்ணால் கூட அவரே பூசிக்குவார். நாங்களாம் போகும்போது பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அவுடோன்ட்டு வந்துட்டு மேக்கப் போட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரி சின்சியாரிட்டி. இல்லாட்டினா இந்த ரஜினிகாந்த் கமல் முன்னாடி இத்தனை படம் நடிக்க முடியுமா? விஜயகாந்த் சார் வச்சு நான் படம் பண்ணலை, ஆனால் படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தோம். 60 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு. 2007 பொங்கல் அன்னைக்கு காலையில் கொண்டு போய் கொடுத்தோம். நானும் ரமேஷ் சார் கொண்டு போய் கொடுத்தோம். கொடுத்துட்டு படம் பண்ணலான்னு பேசினோம். அப்புறம் அவர் 2-3 கதைகள் செல்வா டைரக்ஷனில் படம் பண்ணலான்னு சொல்லி, அந்த ஞானவழி படம் இருக்கு இல்லையா, அதை அவரையும் சத்யராஜ்யம் வச்சு பண்ணலான்னு சொல்லி பேசினோம். பேசி கதையெல்லாம் பண்ண சொல்லி டிஸ்கஷன்லாம் பண்ணோம். அது முதல்ல நடிக்கிறனால அப்புறம் தாத்தா கேரக்டர் வருது இல்லை பின்னால், அதனால் அது பேத்தி வர்றதுனால பண்ண மாட்டேன் வேணான்ட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், மலையாளத்தில் ஒரு படம் வாங்கணும், ராஜமாணிக்கன்னு ஒரு படம் வாங்கணும், வாங்கி அதை பண்ணலான்னு சொல்லி மம்முட்டி படத்தை அதை ரீமேக் வாங்கி அதை பண்ணுறேன்னு சொன்னார். அதை அவர் பார்த்துட்டு நல்லா இருக்குது பண்ணுறேன்ட்டார். அப்புறம் அடுத்த நாள் அவங்க மிஸ்ஸஸ் பிரேமலதா மேடம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதேஷ் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணார், அரசாட்சி அரசாங்கம், அதை பண்ண சொல்லி சொன்னார் கூப்பிட்டு. அதை நாங்கள் வேணான்ட்டோம். அது கனடாவில் ஷூட்டிங்னா நாங்கள் வேணான்ட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் இந்த விக்ரம் டைரக்ஷனில் படம் பண்ணலான்ட்டு இந்த மரியாதை, அதில் விக்ரம் சார் வந்து போய் பார்த்துட்டு, அப்போ வந்து தானுக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார் விக்ரம். ஆமாம். அப்போ போய் பார்த்துட்டு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துரு வாங்கிக்கிங்க சார், விஜயங்க சார் வச்சு படம் பண்ணுவோம் சார்னு பேசி எல்லாம் சொன்னோம். அப்போ விக்ரம் சார் என்ன சொன்னார்னா, இல்லை இல்லை நாங்கள் இந்த பரத் படம் முடிட்டோம், தானு சார் படம் முடிஞ்சு படம் பெருசாக கிடைக்காது, அது முடிஞ்ச உடனே நான் அட்வான்ஸ் வாங்கி, இல்லை சார் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிங்க சம்பளம் அவர் பேசிக்கலாம், அவர் வாங்க மாட்டேன்ட்டார். அப்புறம் அந்த படம் சரியாக போகல. அதுக்கப்புறம் சரி பண்ணலான்னு திருப்பி பேசி கேப்டன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சிவா சார் அந்த படத்தை பண்ணார். அப்போ கேப்டன் வந்து ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டார். கூப்பிட்டு முருகன் அந்த படத்தை சிவா வந்து கேட்குறாப்புல, விக்ரம் சிவா பண்ணிக்கிட்டோம், நம்ம அடுத்ததாக பண்ணிக்கலாம்னா ஓகே கேப்டன் சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் அரசியலில் பிஸி ஆகிட்டார், படம் பண்ணலை. அப்புறம் நெருங்கி பழகுவேன், டெய்லி அடிக்கடி போவேன் வருவேன். அப்புறம் அட்வான்ஸ் வாங்கினதில் 30 லட்சம் திருப்பி கொடுத்துட்டார். அப்புறம் நான் 4-5 வருஷம் கழிச்சு போய் கேட்கும்போது 30 திருப்பி கொடுத்தா 30 நம்ம கேட்குற கேட்டால் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் போகல. இதுக்கிடையில் நம்ம அந்த ஜனலோரம் படம் பண்ணல நான். அப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அவர்கிட்ட யாரோ சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஆச்சு, முருகன் பிரச்சனை இருக்கிறான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல. அப்போ நான் யார் ஃபோனை எடுக்காமல் இருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் ஒரு நம்பர் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு அவர் அடிக்கடி ஃபோன் யாரும் கேட்கலாம் எடுத்தால் பார்சார் எம்எல்ஏ ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேப்டன் அவங்கள மீட் பண்ணணும்னு சொன்னார், வந்து பாருங்கன்னா. அப்போ நான் அன்றைக்கி மத்தியானமும் நான் 2 மணிக்கு நம்ம பேசுகிறேன், நாளைக்கு வந்து பார்க்குறாங்கன்னா அடுத்த நாள் 12 மணிக்கு கேப்டன் பார்க்க போனேன். நான் அந்த இதுக்கு கட்சி ஆஃபீஸ் போனால் நிறையா 12 ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அப்புறம் போய் கொஞ்ச நேரம் இருந்தால் சுதீர் சார் வழி வந்தார். அப்புறம் சொல்லி அமிச்சாங்க உள்ளே போய் முருகன் வந்துருங்கன்னா 5 நிமிஷத்தில் எல்லாரையும் போக சொல்லிட்டு என்ன தனியாக உள்ளே கூப்பிட்டார். கூப்பிட்டு போனேன்னா கேட்டார், என்ன என்ன முருகன் இப்படி பண்ணிட்டுருக்குற, கேள்விப்பட்டையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா, இப்போ நான் நடித்து கொடுத்தா உனக்கு ஏதாவது உதவுமான்னு கேட்டார். கிரேட், நான் ஏதாவது பண்ணி கொடுத்தா உனக்கு உதவி உதவி உனக்கு உதவுமா இருக்கும், உனக்கு உதவி உதவுறமா இருக்குமான்னு கேட்டார். நான் ஒன்றும் சொல்ல சிரிச்சுட்டு உட்காந்தேன். அப்போ கேட்டார், நாடாளுமன்ற படத்தை நம்ம பண்ணுவோமான்னு கேட்டார். அண்ணா நீ பண்ணலையா, பண்ணலாமா, பண்ணால் பண்ணு, உனக்கு ஏதாவது ஹெல்ப்பாக இருந்ததுன்னா சொல், நான் பண்ணித்தரேன்னு சொன்னார். நாடாளுமன்ற படத்தை பண்ணணுமான்னு கேட்டார். ஏன் பார்த்து பண்ணக்கூடாதா, ஏன் இப்படி பிரச்சனை மாற்ற பாட்ட மாதிரி பண்ணெடுக்கிறேன். நீ ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணார். கரெக்டாக ஒரு 12:30 உள்ளே போனேன், 2 மணிக்கும் பேசிட்டு இருந்தார். சாப்பாடு கூட போகல. நந்தன கேப்டன் சார் அப்புறம் சினிமா கதைகள் நிறைய பேர், தெலுங்கு படம் மலையாள படம்லாம் பேசி நிறைய கதைகள் பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு நான் படமே எதுவும் பார்க்குறதுல மேடம், பயங்கர பிஸியாக இருக்கிறேன் மேடம்னு சொன்னார். பேசிட்டாரு. அப்போ சொன்னார், ஏதாவது உனக்கு ஹெல்ப்பாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, நான் ஏதாவது பண்ணித்தரேன். என்னால் நான் பண்ணித்தந்தா ஹெல்ப்னா சொல்லு, நான் பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் பேசுவார், எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் கூப்பிடுவார். கடைசியாக அவர் அமெரிக்கா போகும்போது நான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம அமெரிக்கா போனார்ல, அந்த ஆப்ரேஷன் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னா முதல் நாள் நான் கட்சி ஆஃபீஸில் மீட் பண்ணேன். அவர் கீழே இறங்கி வரா, நான் உள்ளே போகிறேன், அவ்வளோ கூட்டம் நிற்கிது வெளியே. அவர் பார்த்த உடனே முருகா வான்னு சொல்லி சைடு இந்த ஃபஸ்ட்டு கீழே ஒரு சார் இது இருக்குல்ல, அந்த ரூமில் உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் தான் பேசணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன் அப்படின்னா நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா. அது மாதிரி ரொம்ப அன்பாக பழகிறாரு. அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் உண்மையாகவே. அந்த மாதிரி நடிகர்கள்லாம் இருந்திருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் நினைக்கும்போது இப்போ அவர் அன்றைக்கி நல்ல நிலமை இருந்தால் கூட்டு படமே பண்ணியிருப்பார். கரெக்ட். அவர் கூப்பிட்டு நம்ம போய் அவரை தேடி போகல,
பழகிட்டாங்க கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சுனா கூப்பிட்டார், கூப்பிட்டு கேட்டார். கிரேட் சோல். அது 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 எங்கேயாவது இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இப்போ சொல்கிறேன். விஜயகாந்தோட விருதுகிரி ஒரு படம் தான் நடிச்சிங்களா நீங்கள்? ஆமாம், அது ஒரு டைரக்ஷனில் அது வந்து நடிச்சு டைரக்ட் பண்ண. ஆமாம், அவர் கூட இப்போ நம்ம எப்படி டைரக்டர்ஸ் ஒத்தத்தரோட ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரின்னு சொல்கிறச்ச, ஐ வாஸ் ரியலி பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட் வந்து. ஏன்னா விஜயகாந்த் மாதிரி நம்ம பார்த்த அவரை மூவிஸ்லேயும் சரி நேர்லேயும் அப்போ பார்த்ததை வச்சு அவர் இந்த மாதிரிலாம் யோசிப்பார் நான் நினைக்கல. தேர் வாஸ் ஒன் பர்டிகுலர் சீன், அந்த சீனில் தான் எனக்கு வந்து என் பொண்ணு வந்து ஏதோ கடத்தப்பட்டுட்டா அப்படின்ற உண்மை தெரிய வருது. ஸோ அவர் வந்து சொன்னார், இப்போ தான் வருது, ஏதோ இந்த ஃபோன் காலில் உங்களுக்கு தெரிய வருது. இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ரொம்ப உடஞ்சி அழுது பெருசாக அழுது பண்ண போகிறீங்களா, இல்லை ரொம்ப டிக்னிஃபைடாக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா? நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் கிட்டே அவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சூப்பர். ஸோ இது எவ்வளோ ஒரு அழகான விஷயம். என்னங்க என்ன நம்ம சொல்கிறீங்க? எனக்கு பயமாக இருக்குங்க. மனசை திடப்படுத்திங்க, பிரியாவை கடத்திட்டாங்க. அதனால அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே அந்த ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்த்த பார்த்து, ஈவன் டேட்டு பிரச்சனை தான் வந்ததுன்னா கூட அப்படியா அன்றைக்கி நீங்கள் போகணுமாம் நான் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு சொல்லி அவ்வளவு செட்டில் இருக்கிற எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு கேமராமேன்கிட்டே சொல்லுவார். அவர் ஏதாவது இல்லை சார் அங்கே இது சார் ஒன் மோர்னால் வந்து ரொம்ப குழந்தை திறமை சொல்லுவார். அது அந்த கடைசியில் தானே வந்தது, அது பரவாயில்ல நான் அதுக்கு முன்னாடி கட் பண்ணிடுவேன் போகிறோம் போகிறோம் சார். இல்லை சார் அது கொஞ்சம் இது சார் ஒன் மோர் போய்க்கலாம் சார் அப்படின்னு கேமராமேன் கேட்பார். ரொம்ப ஒரு நல்ல மனிதரோட ஒர்க் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம். ஆஸ் எ ஹியூமன் பீயிங் எப்படி பார்த்தீங்க விஜயகாந்த் அந்த படத்தில் பண்ணியா? இல்லை அதுதான் சொன்னேன், ஒரு எப்படி அவர் பார்க்குறாரு வந்து அது வந்து ஓகே. அந்த சீன்லேயும் சி நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை மதித்து வந்து அவங்க இந்த கேரக்டர் பண்ணட்டும் அப்படின்னு கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்ட வந்து நல்ல விஷயம் தானே. அதை அவர் அன்றைக்கி எவ்வளோ அழகாக பண்ணாரு, ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். இப்போ இந்த கேரக்டரோட இந்த கேரக்டர் எப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, அந்த இந்த கேரக்டரை இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ற அந்த ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது அவருடைய பெரிய மனசையும் காட்டுது, நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது நம்மளை மதிச்சு ஒருத்தர் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண விடும்போது. அதே மாதிரி தான் சொன்னேன், லைக் ஈவன் எனக்கோ ஒரு நாள் நமக்கு ஏதோ ஒரு டேட் கிளாஷ் இருக்குது அந்த நாளில் அன்னைக்கு ஷூட்டிங்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட மேனேஜர்கிட்ட தான் நம்ம பேசணும், டைரக்டர்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை பேசவே முடியாது. சின்ன டைரக்டர் இன்றைக்கி வேறு ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுற டேரக்டர்ஸ்ட்டை கூட நம்ம டேரக்டர்கிட்ட நேராக அந்த விஷயம்லாம் பேச முடியாது, அதுக்கு முன்னாடி ஒரு 1000 தடை கற்கள் இருக்கும் நமக்கு. பட் இவர்கிட்ட அதெல்லாம் கூட ஃப்ரீயாக பேச முடியும், அவரே சொல்லுவார் அப்படியா அது ஓகே அப்போ அன்றைக்கி தான் நான் காலையில் நான் இதை எடுத்துக்கிறேன் நீங்கள் அது முடிச்சுட்டு மதியானம் வாங்குவோம்னு யார் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம். அதனால் அவருடைய நல்ல குணங்கள் நிறைய அதை வந்து பார்க்க முடிஞ்சது. நல்ல விஜயகாந்த் சார், ஆ சொல்லணும் சார், விஜயகாந்த் சார் வந்து நான் நரசிம்மா படம் பண்ணேன் கேப்டன் படத்தில் சும்மா ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அப்படியே கூட்டத்தில் வந்து போயிடுவேன், கூப்பிட்டாருன்னு போனேன். அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து நான் போனேன், அது ஒரு சீன் முடிஞ்சு நான் ஷூட்டிங் போயிட்டேன். அப்புறம் நரசிம்மாவில் அவரோட அண்ணி கேரக்டர் நான் ஒன்று குயிலிம்மா ஒன்று பண்ணோம். அது பண்ணும்போது கொட்டிவாக்கம் வீட்டில் 2வது நாள் ஷூட்டிங் நடக்குது. இவர் என்ன பண்ணார், ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு அன்னை அந்த 2 நாள் கட்டின புடவை ஜாக்கெட்டு எல்லாம் ஒரு கவரில் போட்டு எனக்கு பேசினது என்னமோ 10,000 ரூபா தான் ஒரு நாளைக்கு பேசினது, 2 நாளைக்கு 20,000 தான் தரணும், பணம் இவ்வளோ பெரிய கட்டு. கொண்டு வந்து மேனேஜர் கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்தோடனே நான் சொன்னேன், அண்ணா 20,000 என்னென்னா 1 லட்ச ரூபா தரீங்களா, யாருக்கு கொடுக்குற காசு இது, எழுதிட்டு போய் யாருக்கோ கொடுக்க வேண்டியது, உங்கள் சார்கிட்ட சொல்லி யாருக்கோ கொடுங்க, இது எனக்கு கொடுக்க வேண்டிய காசு இல்லைன்னா எண்ணி பாருங்கள் நிறைய இருக்குது பணம் அப்படின்னு. இல்லைம்மா தம்பி உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னார். எனக்கு கொடுக்க சொன்னாரா, என்னென்னா சொல்கிறீங்க நீங்கள் அண்ணா, பணம் ஜாஸ்தி இருக்குண்ணா 20,000 மேலே ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு. காரில் உட்காந்துட்டு நான் அவர்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் அங்கே காரில் வந்து இறங்கி இவ்வளோ இவ்வளோ பெரிய கேரியர் இறங்குது காருக்குள்ளேருந்து இறங்கணுன்னா அவர் இறங்கிட்டேன், என்ன அண்ணா அண்ணா என்னண்ணா பிரச்சனை அங்கே அப்படின்னார். பா இந்த பொண்ணு சொன்னால் கேட்க மாட்டேங்குதுப்பா, இந்த கவர் உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தா வாங்கிக்க மாட்டேங்குது, ஜாஸ்தி இருக்கு எந்த கிடையாது, அது யாருக்கும் கொடுக்க வேண்டியது தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னார். அக் வாங்கிக்கோங்க அப்படின்னார். ஆ இல்லை தம்பி இப்படின்ற பெருசாக பணம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னார் அப்படின்னார். அவர் எதுக்கு கொடுத்தாருன்னா, வில்லியம்ஸ் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார், அவருக்கு இந்த பணம் ஹெல்ப் ஆகும்ன்ற தாட்டில் தான் அவர் கொடுத்துருக்கார். எனக்கு என்னென்னா நம்ம பேசின சம்பளத்தை விட வேறு ஜாஸ்தி கொடுக்குறாரே எப்படின்ற ஒரு யோசனை வந்தது. அப்புறம் வந்தேன், கரெக்டாக மறுநாள் இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார்.
75,000 ரூபாய் கட்டணும். விஜயகாந்த் சார் கொடுத்த காசில் தான் எடுத்து என்ன பண்ணேன், கொண்டு போய் காசை கட்டினேன். அந்த ஒரு தடவை அவர் பணம் உதவிச்சு. சுஜீஷ் அப்படின்னும்போது விஜயகாந்த் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். ஆமாம், பல படங்களில். ஆமாம் சார். விஜயகாந்த் என்ன உணவு விரும்பி சாப்பிடுவார் உங்கள் உணவில்? விஜயகாந்த் மட்டன் பேப்பர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ராஜ்யம் படம் நான் பண்ணேன், மனோஜ்குமார் சார் படத்துக்கு. ராஜ்யம். ஆமாம் சார், மட்டன் விரும்பி சாப்பிடுவார். நாட்டுக்கோழினா காலையில் ஒரு சூப்பு கேட்டு விட்ருவான் ப்ரொடக்ஷனில், நாட்டுக்கோழி சூப்பு, நண்டு சூப்பு, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு. மதியத்தில் வந்து நம்ம ஒரு நாட்டுக்கோழி குழம்பும் மட்டன் சுக்கா கொடுத்தோம்னாக்கு போதும். எங்கடா அந்த மெஸ்ஸுக்காரன் அப்படின்பாரு, கூப்பிடியா, ஏ நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்பாரு. ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வம் ஆகிட்டார் இன்றைக்கி. கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த ஒரு விதவிதமான உணவு இன்றைக்கி பரிமாறுறோம்னா புரட்சி தலைவருக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்தோடைய அந்த மனசு தான். அவருடைய படங்களில் தான் அவர் நினச்ச மாதிரி கரிமீன் எல்லா தொழிலாளிகளுக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவர் தான் விதைச்சார். இன்றைக்கி எல்லா தயாரிப்பாளர்களும் போய் எங்களை கூப்பிடும் போதே, சார் சாப்பாடு நல்லா கொடுங்க, வேறு ஒன்றுமே அவங்க கேட்குறதில்ல, சாப்பாடு திருப்தியாக போடுங்க, நல்லா கொடுங்க, 10 ரூபா சேர்த்து வாங்கிக்கிறோங்க, வயிற்றில் அடிக்காதீங்க, தயாரிப்பாளர்கள் பொதுவாக விரும்பி கேட்கறது. ஸோ நாங்களும் எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அதை நாங்கள் பரிமாறிக்கிட்டு இருக்கோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.